வணக்கம். மருத்துவக் கல்லூரிலையும் நிறைய பொறுப்புகள் இருந்துக்கிறீங்க நீங்கள். அதே சமயம் குழந்தைகள் மருத்துவராகவும் பணிபுரிஞ்சிருக்கிறீங்க. திராவிடர் கழகத்திலையும் பொறுப்பில் இருந்துருக்கிறீங்கய்யா. இந்த ஞான புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பணிகள் எல்லாம் எப்படி மேம்பாடு அடைஞ்சது? இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி பணிகள்லாம் இருந்தது? இந்த ஞான புரிதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பணிகளில் என்ன மேம்பாடு அடைஞ்சது அப்படிங்கிறத உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் அப்படியே பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்குங்க. அதாவது சொன்ன மாதிரி ஒரு மனிதன் அப்படிங்கும் பொழுது அவனுக்கு பலவிதமான பொறுப்புகள் வாழ்க்கையில் இருக்குது. இப்போ நான் இயல்பாக எடுத்துக்கிட்டோம்னாக்க, நான் வீட்டில் பார்த்தேன்னாக்கா என் பிள்ளைக்கு அப்பாவாக இருப்பேன், ஒய்ஃபுக்கு வந்து வீட்டுக்காரனாக இருப்பேன், வெளியில் சமுதாயத்தில் போய் இது பண்ணும் பொழுது ஒரு டாக்டர் இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு இது இல்லைனாக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி அந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்து நம்ம மூவ் பண்ண வேண்டிய இது இருக்குது. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இப்போ திராவிடர் கழகத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்க திராவிடர் கழகத்தில் பொறுப்பு அப்படின்னாக்க முந்தி இப்போ ரைட் நவ் வந்து நான் வந்து மற்ற இதெல்லாம் இது இருந்ததுனால சில முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் போய் கலந்துக்கிறேன். தவிர முதல்ல வந்து மாவட்ட அளவில் வந்து பகுத்தறிவாளர் கழகத்துக்கான இதில் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கூட பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து அடுத்த இதில் ஐயாவுடைய இதுக்கு புரிதல் கான்செப்டுக்கான இதில் பயணம் பண்ண ஆரம்பித்த பிறகு அங்கே வந்து நான் போய் ஈடுபாட்டோடு போனால் கூட நேரம் ஒதுக்குறதுங்கிறது இப்போ இதுதான் இப்போ முக்கியமான தேவையாக நான் உணர்கிறேன். நான் இப்போ ஐயாவோட புரிதல் கான்செப்டை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விரைவாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னாக்க ஒட்டுமொத்த சமுதாய முன்னேற்றமும் இது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நமக்கு யாராக இருந்தாலும் நேரங்கிறது வந்து அந்த எல்லாத்துக்கும் வந்து 24 hours தான். அந்த நேரத்தை வந்து நம்ம எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நான் இப்போ வந்து செலவழிக்கிற நேரம் வந்து இப்போ திராவிட கழகத்தினுடைய இதையோ இல்லை சமுதாயத்துக்கு உள்ளது பணியும் நான் செஞ்சிட்ருக்கேன். இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு நிறையா இயக்கங்களும் இதுவும் அது பாட்டு பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற கான்செப்டை கொண்டு போய் சேர்க்கிற வேண்டிய இதுக்கு சரியாக தெரிஞ்ச ஆட்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வந்து நம்மளை மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிற ஆள், ஏன்னா மெயினாக ஐயா சொல்கிறது வந்து இந்த மனசை பற்றி தான் சொல்கிறதுனால மனசை பற்றி சாதாரணமாக ஒரு லே பர்சன் சாதாரண ஆட்கள் சொல்கிறத கூட இல்லை ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்க சொல்கிறது அப்படிங்கிறத விட மனசுங்கிறது வந்து பெரும்பாலும் ஏன்னா மனநோயாளின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம்ல, மனசு சரியில்லைனா மனநோயாளின்னு சொல்லிடுறோம். அப்போ டாக்டர் எடுத்து சொல்லும் பொழுது அதுக்குள்ளே மக்கள் மத்தியில் ஒரு ரீச் தனியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டதுனால இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதையும் செஞ்சுட்டேங்க. இதுக்காக மற்றதை செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது, இதுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தை வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடுதல் கவனம் கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம், அந்த ஒரு சேஞ்ச் டெஃபினட்டாக எனக்கு தெரியுது. இதுக்கு நான் அங்கே கவனம் டெஃபினட்டாக தெரியும். ஏன்னா தூங்கி எழுந்துச்சுன்னு இதை தானே செய்கிறேன். நான் தூங்கி எழுந்துச்சுன்னு இதை செய்கிறேன். மறுநாள் நான் என்ன ரெக்கார்டிங் போட போகிறேங்கிறத வந்து முதல் நாள் நைட்டுக்கு ரெடி பண்ணனால படுக்கிறப்பவும் அதுதான், எழுந்துருச்சுன்னு அதுதான் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை முறையாக போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வேலைகள் பணிகள்லாம் விரைவாக முடிக்கிற மாதிரி ஏதாவது மாற்றங்கள் தெரிகிறது? பணிகள் விரைவாக முடிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து எப்பயுமே அதில் ஒன்றும் பெருசாக சுணக்கம் இருக்கிறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்தோம்னாலே இப்போ டாக்டருங்கிற எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் தான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து சளி காய்ச்சல்னால் தான் வரப்போகுது அதுங்க.
அதுங்க வர சமயத்தில் வந்து நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது இல்லாமல் உனக்கு இப்போ பெரியவங்களுக்கு வர மாதிரி தான் அதுக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் தானாக சரியாக போயிடும், நீ அதுக்காக ஒன்றும் பெருசாக பயப்படுத்த கொள்ளலைங்கிறத அவங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சுக்கிறாங்க. வேறு என்ன பிரச்சனை வந்தால் திருப்பி நம்மள்கிட்ட வரணுங்கிறத நம்ம எடுத்து சொல்கிறதுனால எந்த விதமான இதுவும் அதில் இது இல்லை. பணியில் வந்து அந்த பணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சிரமமான பணின்னு அதை போய் நம்ம சொல்கிறது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அது ஒன்று இப்போ எந்த சிற பணியும் நமக்கு சிரமமாக இது வரைக்கும் தெரிஞ்சது இல்லை. சரிங்க சார். சரிங்க சார். இப்போ குழந்தைகள் நல மருத்துவராக இருக்கிறதுனாலங்க சார், இப்போ அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஞான புரிதலும் இருக்குது அப்படிங்கும்போது ஏதாவது சிறப்பான ஒரு அறிவுரை ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, அதாவது இப்போ பெற்றோர்கள் வந்து சாதாரணமாக இப்போ வந்து ஒரு புது கான்செப்டு எங்கள் குழந்தை மருத்துவத்திலேயே சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, குழந்தைய வந்து இப்போ ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு வராங்க, குழந்தை பிறந்தப்போ கூப்பிட்டு வராங்க ஒரு வாரத்துக்குள்ளார, அப்புறம் தடுப்பூசி போடுறப்பெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, அப்புறம் வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது கூப்பிட்டு வராங்க. அப்படி ஒவ்வொருத்தையும் கூட்டிகிட்டு வரும்பொழுது அந்த குழந்தையை நம்ம கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அதனோடய வளர்ச்சியை கவனிக்கிறோம், தடுப்பூசி போட்டோம் அதெல்லாம் கேட்கணும். அது இல்லாமல் குழந்தையோட அம்மாட்டையும் பேச சொல்கிறாங்க. குழந்தையோட அம்மாவட்டையும், நீ வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுல உனக்கு எதனாச்சும் சிரமம் இருக்குதா, இல்லை நீ வந்து உன்னுடைய தூக்கத்தில் ஏதாவது பிரச்சனை பார்த்துக்கிறதுல சிரமம் இருக்குதா, உனக்கு மற்றவங்க ஹெல்ப் ஏதாவது இருக்குதா என்ன அப்படின்னு அவங்களுடைய பிரச்சனையும் சொல்லி அவங்கள்ட்ட பேசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன இது இது மாதிரி பேசும்பொழுது என்ன ஆகுது, நேச்சுரலி அவங்க வந்து அவங்க மனசை திறந்து வேறு யார்ட்டையும் சொல்ல முடியாத சங்கதியையும் வந்து, ஏன்னா இப்போ அவங்க வந்து பெரும்பாலும் அடல்ட் பிசிஷன் போவாங்க, அவங்க யாரும் வந்து அவங்களுக்கு உள்ள அந்த ப்ரெஷரோ இல்லை சுகரோ அதை பற்றி தான் பற்றி பேசுவாங்களுடைய, வேறு பிரச்சனை இருக்காங்கிற அந்த வார்த்தையை கூட கேட்க மாட்டாங்க. நம்ம பிரச்சனையை பற்றி மனசு அளவில் ஏதாவது இருக்கா என்ன எல்லாம் கேட்குற தூக்கத்து பிரச்சனை மனதில் பிரச்சனை கேட்கும் பொழுது டெஃபினட்டாக அவங்க ஓப்பன் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து நம்ம மனசை பற்றி புரிதல் நமக்கு இருக்கிறதுனால அவங்க இன்னும் மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த புரிதல் கான்செப்ட் அவங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி கூடுமான மட்டும் அவங்களுக்கு இந்த புரிதல் கான்செப்டை அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்க அவங்க வந்து பெரும்பாலும் நம்ம வந்து நம்மக்கிட்ட குழந்தைய தூக்கிட்டு அம்மா தான் வருவாங்க. அம்மாவுக்கு எப்போவுமே வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு கல்வி அளித்தா ஒரு எல்லாத்துக்கும் கல்வி அளிச்சு சொல்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து பெண்ணுக்கு இந்த புரிதலை நம்ம இப்போ இது பண்ணிவிட்டோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க மூலியமாக அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே அந்த இது போயிடும். கணவன்கிட்ட அனுசரித்து போகிற ஏன்னா புரிஞ்சிக்கிட்டவங்க தான் புரியாதவங்களோட அனுசரித்து போகிறதுக்கான இதில் ஈடுபடணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு லேடி ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுடைய மூமெண்ட்டு பழக்க வழக்கம் அவங்க வீட்டுக்காட்டியதுனால அதுக்கு சண்டை போட்டுட்டு இருந்ததாலே ஆட்டோமேட்டிக்காக குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்காரர் வந்து என்னடா திருத்துப்புன்னு எதுனால இதுக்கத்தான் சண்டை போட்டுருந்துங்க இப்போ சண்டை போடல, ஏன்னா அவன் வந்து என்ன எதுன்னு கேட்க ஆரம்பிப்பா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்லைங்க இந்த மாதிரிலாம் படித்தேன்னு. உடனே அவனும் தெரிஞ்சுக்கிறான் புருஷம் பொண்டாட்டி சண்டை போகிறத வந்து புள்ள பார்த்துக்கிட்டே இருக்குது வீட்டில், அதுக்கு வந்து அடுத்தாப்பில் இது வருது என்னடா இவ்வளோ நாளும் சண்டை போட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கான். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து பிள்ளைக்கும் எடுத்து சொல்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா இவங்க வந்து ஒரு குடும்ப சகிதமாகவே போய் இந்த இதில் சச்சங்கம் அந்த மாதிரி இதிலெல்லாம் ஒரு மீட்டிங் இதிலெல்லாம் போய் கலந்துக்கிறப்ப என்ன ஆகுதுனாக்க அங்கே ஐயாக்கிட்டே போய் அவங்க சில பேர் நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஐயா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என் பிள்ளைக்கு இந்த இதை வந்து நான் எப்படி கற்றுக் கொடுக்கறது அவன் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் கேட்குறாங்க. அதுக்கு ஐயா வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நல்லா விளக்கமெல்லாம் சொல்கிறார். அதனால் மெயினாக வந்து குடும்பத்தில் பெண்களுக்கு இந்த புரிதலை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறத ஒரு கடமையாக வச்சுக்கணும், அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. தேங்க்யூ.